ஞானவாக்கம் அந்தொணியாரை வாயார வாழ்த்த வந்தோமே தினம் புகழையெல்லாம் பாட வந்தோமே வாழ்த்த வந்தோம் வணங்க வந்தோம் பாலவாக்கம் அந்தொணியாரை வாயார வாழ்த்த வந்தோமே தினம் புகழையெல்லாம் பாட வந்தோமே நம்பிக்கை நாயகரே நலம் பல தருபவரே நம்பிக்கை நாயகரே நலம் பல தருபவரே நாயிலோ போற்றும் எங்கள் படுவை அந்தோணியாரே வாழ்த்த வந்தும் வணங்க வந்தும் பாலவாக்கம் அந்தோணியாரே வாயாரே வாழ்த்த வந்தோமே தினம் புகழையெல்லாம் பாட வந்தோமே வரம் தரும் கரம் பற்றி நல்வாழ்வு பெற்றிடுவோம் வெறுமையும் வறுமையும் சூழ்ந்திடும் வேளையில் வரம் தரும் கரம் பற்றி நல்வாழ்வு பெற்றிடுவோம் நோயெல்லாம் தீர்த்து அந்த பேயெல்லாம் விரட்டுவீர் நோயெல்லாம் தீர்த்து அந்த பேயெல்லாம் விரட்டுவீர் பாலனை ஏந்தி பாலவாக்கம் அமர்ந்த புனிதரே வாழ வைப்பாய் வரம் தருவாய் வாழ்த்த வந்தும் வணங்க வந்தும் பாலவாக்கம் அந்தோணியாரை வாயார வாழ்த்த வந்தோமே தினம் புகழையெல்லாம் பாட வந்தோமே வாழ்த்த வந்தும் வணங்க நித்திய ஸ்தோதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏற்றி செய்யும் புரிவோ ஆண்டவருடைய தூதர் மரியாவுக்கு தூதுரைத்தார் அவளும் தூய ஆவியால் கருவுற்றாள் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதித்தவன் நீரே உம்முடைய திருவயிற்றுங்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதித்தவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிலார் எங்களுக்காக இப்பொழுதும் நீங்கள் இறப்பின வேலையில் வேண்டிக் கொள்ளும் ஆமென் ஆண்டவரின் அடிமை உன் வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதித்தவன் நீரே உம்முடைய திருவயிற்றுங்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதித்தவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிலார் எங்களுக்காக இப்பொழுதும் நீங்கள் இறப்பின வேலையில வேண்டிக் கொள்ளும் ஆமேன் வார்த்தை மனிதரானார் நம்மிடையே குடி கொண்டார் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதித்தவன் நீரே உம்முடைய திருவயிற்றுங்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதித்தவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிலார் எங்களுக்காக இப்பொழுதும் நீங்கள் இறப்பின வேலையில வேண்டிக் கொள்ளும் ஆமேன் இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும் பொருட்டு இறைவனின் தூய அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஜெபிப்போமாக இறைவாவும் திருமகன் மனிதரானதை உம்முடைய வான தூதர் வழியாக அறிந்திருக்கின்றோம் அவருடைய பாடுகளினாலும் மரணத்தினாலும் நாங்கள் உயிர்ப்பின் மேன்மையை அடையும் பொருட்டு எங்கள் உள்ளங்களில் உமது அருளை பொழியும்படி எங்கள் ஆண்டவராகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமேன் விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாமல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன் அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன் இவர் தூயாவியால் கருவுற்று கன்னி மரியாவிடம் இருந்து பிறந்தார் ஓந்தி பிலாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார் பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார் விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாமல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார் அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார் தூய ஆவியாரை நம்புகின்றேன் புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன் புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன் பாவ மன்னிப்பை நம்புகின்றேன் உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன்
நிலை வாழ்வை நம்புகின்றேன் ஆமென் இன்னுள்ள இருக்கின்ற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயன போற்றப்பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் இன்னுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசிர் பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர் பெற்றவரே புனித மரியை இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசிர் பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கு மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஓலி நிறை மரன் மகளில் முதலாவது மகிமை நிறை மரன் மகளில் முதலாவது இயேசு மூன்றாம் நாள் உயிர் பெற்று எழுந்ததை தியானித்து ஜெபிப்போமாக விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன போற்றப்பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்றி எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையில் இருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பது ஆமேன் ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும்
नरक नीटर विनुग पदम इकम् यावो सदीपुरी इंडद महिमेंसु विरी जपिपोम विनुग तंदे उमद आची वर्ग उमद तिरुवलं विन्नुलेगिल निरैवेरु वदु पोल मन्नुलेगिलं निरैवेरुग एंगल अन्राड उनवै इन्री एंगलुक्कु तारुं एंगलुक्कु एदिराग कुट्रं सीवोरी नांगल मन्निप्पदु पोल एंगल कुट्रंगले मन्नियुं एंगले सोधने कोट्पड़ुत्तादेयुं तीमैयिलिरुंदु एंगले विडुवित्तरुलुं आमेन अरुल निरैंद मरिये वाळ्क आंडवर उम्मुडैय पेण्कल्क्कुल आशीर् पेट्रवन् नीरे उम्मे तिरवयचिकेसुम आशीर्वे मरीवन ते पावलारेपिनको आम अरे वाग आंडवर उड़े आशीर्वे उम्मे तिरवयचिकेसुम आशीर्वे मरीवन ते पावलारेपिनको आम अरे वाग आंडवर उड़े आशीर्वे उम्मे तिरवयचिकेसुम आशीर्वे मरीवन ते पावलारेपिनको आम अरे वाग आंडवर उड़े आशीर्वे तिरवयचिकेसुम आशीर्वे मरीवन ते पावलारेपिनको आम अरे वाग आंडवर उड़े आशीर्वे उम्मे तिरवयचिकेसुम आशीर्वे मरीवन ते पावलारेपिनको आम अरे वाग आंडवर उड़े आशीर्वे उम्मे तिरवयचिकेसुम आशीर्वे मरीवन ते पावलारेपिनको आम अरुले रेंद मरी वाल्ग आंडवर मुडने पेंगल कुलासिर वेच्चवन नीरे मुडे दिरुवेच्चन गनी आगी एसु मासिर वेच्चवरे पुनित मरी इरवनें ताये पाविलार कंडर इंगल काग इपड़ुदुम इंगल इरप्यन वेलिल वेंडी कुलूं आमें अरुले रेंद मरी वाल्ग आंडवर मुडने पेंगल कुलासिर वेच्चवन नीरे उम्मे तिरवयचन गणिया आशीर्वे पुनि मरीवन ते पावलारेक मगनुक्कु नरक नीटर विनुग पद उमद इकम् यावो सदीपुरी मूंवर महिमन अन्न मरिया मीदुं तिरुतुदरल मीदुं तूय आवियानवर इरंगी वंदे ध्यानित्तु जेविपोमाग विनुलगिल इरुक्किन्र एंगल तंदे उमद पेयर तूयन पोट्र पेरुग उमद आच्ची वरुग उमद तिरुलं विनुलगिल निरेवेरुवदु पोल मन्नुलगिलुं निरेवेरुग एंगल अन्राड उनवै इन्र एंगलुक्कु तारुं एंगलुक्कु एदिराग कुट्रं सेयवोरै नांगल मन्निप्पदु पोल एंगल कुट्रंगलै मन्नियुम எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிலார்க்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இரப்பினும் வேளையில் வேண்டிக்கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிலார்க்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இரப்பின் வேளையில் வேண்டிக்கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிலார்க்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இரப்பின் வேளையில் வேண்டிக்கொள்ளும் ஆமென்
அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிலார்க்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின வேளையில் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிலார்க்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின வேளையில் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிலார்க்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின வேளையில் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிலார்க்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின வேளையில் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிலார்க்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின வேளையில் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாமேன் ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும் எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும் உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும் நான்காவது மகிமை நிறை மரண்மைகளில் அன்னை மரியா ஆன்ம சரீரத்தோடு விண்ணுக்கு எடுத்து கொள்ளப்பட்டதை தியானித்து ஜெபிப்போமாக விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயன போற்ற பெருக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே
உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசி பெற்றவரே, புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசி பெற்றவரே, புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும் ஆமே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசி பெற்றவரே, புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசி பெற்றவரே, புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசி பெற்றவரே, புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசி பெற்றவரே, புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாமேன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். ஐந்தாவது மகிமநிறை மறைமைகளில் அன்னை மரியா விண்ணுக்கும் மண்ணுக்கும் அரசியாக முடிசூட்டப்பட்டதை தியானித்து ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வெற்றவன் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலார்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வெற்றவன் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலார்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். புனித அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வெற்றவன் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலார்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வெற்றவன் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலார்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வெற்றவன் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலார்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வெற்றவன் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலார்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வெற்றவன் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலார்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வெற்றவன் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலார்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வெற்றவன் நீரே.
आमेन पावங்களை எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும் எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும் உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவியோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும் அதிதுரான சிஸ்டர் மிக்கேலே தேவ தூதரான கப்ரலே ரஃபாயிலே திருத்தூதர்களான புனித பேதுருவே பவுலே யோவானே மற்றும் எல்லாம் திருத்தூதர்களே நாங்கள் எத்தனை நீச பாவிகளாயிருந்தாலும் நாங்கள் வேண்டிக் கொண்ட 53 மணி ஜெபத்தையும் உங்கள் தோத்திரங்களில் ஒன்றாய் கூட்டி புனித மாதாவின் பாதத்திலே பாத கணிக்க வைத்து உம்மை பார்த்து மன்றாடுகிறோம் விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்கு ஆசீர்வச்சவன் நீரே உம்முடைய திருவயிற்றின் ஆசீர்வச்சவரே புனித மரியே இறைவனின் தாயி பாவிலார் கன்று எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக்கொள்ளும் ஆமென் தந்தைக்கு மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்
நித்திய ஸ்தோதி கோரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்தி செய்யும் புரிவோம் நித்திய ஸ்தோதி கோரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்தி செய்யும் புரிவோம் நித்திய ஸ்தோதி கூறிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்தி செய்யும் புரிவோம் பக்தியாய் ஆராதனை ஏத்தி செய்யும் புரிவோம் ஆண்டவரே என் தேவனே உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை ஆண்டவரே என் தேவனே உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை ஆண்டவரே என் தேவனே
உமக்கே ஆராதனை பரிசுத்தரே உமக்கே ஆராதனை தூயவரே உமக்கே ஆராதனை பரிசுத்தரே உமக்கே ஆராதனை தூயவரே உமக்கே ஆராதனை துதி கண மகிமையெல்லாம் துதி கண மகிமையெல்லாம் அப்பா உமக்கே செலுத்துகின்றோம் அப்பா உமக்கே செலுத்துகின்றோம் ஆண்டவரே என் தேவனே உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை மகிமையெல்லாம் அப்பா உமக்கே செலுத்துகின்றோம் அப்பா உமக்கே செலுத்துகின்றோம் ஆண்டவரே என் தேவனே உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை இறையரசே உமக்கே ஆராதனை இறை மகனே உமக்கே ஆராதனை இறையரசே உமக்கே ஆராதனை இறை மகனே உமக்கே ஆராதனை
துதி கண மகிமை எல்லாம் துதி கண மகிமை எல்லாம் அப்பா உமக்கே செலுத்துகின்றோம் அப்பா உமக்கே செலுத்துகின்றோம் ஆண்டவரே என் தேவனே உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை வல்லவரே உமக்கே ஆராதனை நல்லவரே உமக்கே ஆராதனை வல்லவரே உமக்கே ஆராதனை நல்லவரே உமக்கே துதி கண மகிமை எல்லாம் அப்பா உமக்கே செலுத்துகின்றோம் அப்பா உமக்கே செலுத்துகின்றோம் ஆண்டவரே என் தேவனே உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை இருந்தவரே உமக்கே ஆராதனை இருப்பவரே உமக்கே ஆராதனை இருந்தவரே உமக்கே ஆராதனை இருப்பவரே உமக்கே ஆராதனை துதி கண மகிமை எல்லாம் துதி கண மகிமை எல்லாம் அப்பா உமக்கே செலுத்துகின்றோம் அப்பா உமக்கே செலுத்துகின்றோம் ஆண்டவரே என் தேவனே உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை
அருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்தே ஆராதிப்போ பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்த முடிவு பெறுக புதிய நியம முறைகள் வருக புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக தந்தை அவர்க்கும் மகன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வேற்றியார்போம் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாவதாக மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உமை மன்றாடுகிறோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. தடைகளை உடைத்தீரையா தள்ளாட விடவில்லையே சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றி நீரே நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா. திருப்பலி கருத்துக்கள் நன்றி எறிதலாக ஆர் ரோஜர் சாமுவேல் 15வது பிறந்த நாளில் நன்றி எறிதலாகவும் ராஜ்குமார் குடும்பத்தினர் நன்றி எறிதலாகவும் மிஸ்டர் ஜான் பீட்டர் மிஸ்டர் ஜோனா குடும்பத்தினர் நன்றி எறிதலாகவும் ஷர்மி ரீட்டா 10வது பிறந்த நாளில் நன்றி எறிதலாகவும் உடல்நலம் வேண்டியும் ஹெச் ஜே ஆன்சம் நிக்கோலஸ் 21வது பிறந்த நாளில் நன்றி எறிதலாகவும் ஜோசப் நிஷாந்த் நன்றி எறிதலாகவும் தயாலன் சந்தீப் நன்றி திருப்பலியாகவும் நல்ல உடல் சுகம் இறையாசிர் வேண்டியும் ஒப்பு கொடுக்கிறார்கள். சிறப்பு கருத்துக்களுக்காக மஞ்சுநாத் ஷெரீன் சிறப்பு கருத்துக்களுக்காகவும் ஜூட் கிளாரியன் கோவிடிலிருந்து பூரண சுகம் கிடைக்க வேண்டியும்
ஸ்டீஃபன் குடும்பத்தினர் நல்ல உடல் சுகம் வேண்டியும் சகாய மேரி உடல்நலம் வேண்டியும் ஒப்புக் கொடுக்கிறார்கள். ஆன்மை இலைப்பாற்றிக்காக விக்டோரியா ராணி வின்சென்ட் ராஜ் அவர்களின் ஆன்மை இலைப்பாற்றிக்காகவும் உத்தரிப்பிடத்தில் இருக்கும் அனைத்து ஆன்மாக்களின் இலைப்பாற்றிக்காகவும் ஆண்டனி சந்தியாகு தல்மாயிதா ஜோசப் அம்மாள் பல்தானோ ஆல்ஃப்ரெட் ஃபெர்னாண்டோ மற்றும் மரித்த விசுவாசிகளின் ஆன்மை இலைப்பாற்றிக்காகவும் வில்ஃப்ரெட் பல்தானோ விசுவாசம்மாள் ஃபெதலிஷ் பல்தானோ மரியம்மாள் இவர்களின் ஆன்மை இலைப்பாற்றிக்காகவும் எம்சி ஜான் அவர்களின் ஆன்மை இலைப்பாற்றிக்காகவும் எம்சி ஜெயசிங் அவர்களின் ஆன்மை இலைப்பாற்றிக்காகவும் மதர் வின்சியா மேரி பால்ராஜ் எட்டாவது மாத நினைவில் அவருடைய ஆன்மை இலைப்பாற்றிக்காகவும் வினோத் அவர்களின் ஆன்மை இலைப்பாற்றிக்காகவும் கழுகுமலை ஜோசப் அவர்களின் ஆன்மை இலைப்பாற்றிக்காகவும் கழுகுமலை ரெஜினா மேரி அவர்களின் ஆன்மை இலைப்பாற்றிக்காகவும் விபத்தில் உயிரிழந்த முருகன் அவர்களது ஆன்மை இலைப்பாற்றிக்காகவும் செல்வ மேரி மதலமுத்து ஜெயசுராஜ் அவர்களின் ஆன்மை இலைப்பாற்றிக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. இந்த சிறப்பு கருத்துக்களோடு நம் ஒவ்வொருவருடைய மனக்கருத்துக்களையும் இணைத்து இறை ஆசிர் வேண்டி இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். வருகை பாடல் அனைவரும் எழுந்து நிற்போம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர்களும் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். தந்தை மகன் துயாவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் துயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று ஆண்டின் பொதுக்காலம் இரண்டாம் ஞாயிறு வழிபாட்டை சிறப்பிக்க ஒன்று கூடியிருக்கிறோம். இன்றைக்கு நற்செய்தியாக கானாவூர் திருமணத்தை மையப்படுத்திய நிகழ்வும் சிந்தனையும் நமக்கு திருப்பள்ளி சிந்தனைகளாய் கொடுக்கப்படுகிறது. எந்நேரத்திலும் ஆண்டவருடைய இடைவிடாத பராமரிப்பு, அன்னை மரியாளுடைய பரிந்துரை, ஒன்றுமில்லாமலே பல்வேறு அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிற கடவுளுடைய அற்புதமான செயல்கள் பற்றிய சிந்தனை இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்படுகிறது.
இந்த வேளையிலே இந்த நாளிலே அவருடைய அன்பை அவருடைய பராமரிப்பை அவருடைய வழிநடத்துதலை நம்ம நினைவுகூராத நேரங்கள் நினைத்து பார்க்காத நேரங்கள் மறந்த நேரங்கள் நன்றி கெட்டதனமாயிருந்த நேரங்கள் நினைத்து பார்த்து மனம் பொருந்தி மன்னிப்பு கேட்போம் இந்த திருப்பலியை தகுதியான உள்ளத்தோடு கொண்டாடுவோம் எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன் ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன் எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக ஆமென் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் உன்னதங்களிலே கடவுளுக்கு மாற்றி உண்டாகுக உலகிலே நல்மனதொருக்கும் அமைதி உண்டாகுக புகழ்கின்றோம் யாவும் உம்மையே வாழ்த்துகின்றோம் இறைவனே உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாற்றிப்படுத்துகின்றோம் உமது மேலான மாற்றியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம் ஆண்டவராகிய இறைவனே இணையில்லாத விண்ணரசே ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் வள்ள தந்தை இறைவனே ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே ஆண்டவராகிய இறைவனே இறைவனின் திரு செம்மறியே தந்தை நின்று என்றென்றுமாக உதித்த இறைவனே உலகின் பாவம் போக்குபவரின் நீரம் மீது இறங்குவே உலகின் பாவம் போக்குபவரின் எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வே தந்தை வள பக்கம் வீற்றிருப்பவரே நீரும் மீது இறங்குவேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர் நீர் ஒருவரே ஆண்டவர் நீர் ஒருவரே உள்ளத இருப்பவர்
என்றென்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, விண்ணிலும் மண்ணிலும் உள்ள அனைத்தையும் ஆண்டு நடத்துகின்றவர் நீரே. உமக்களின் வேண்டுகளை இரக்கத்தோடு கேட்டு எங்கள் வாழ்நாள்களில் உமது அமைதியை அளித்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். மணமகன் மணப்பெண்ணில் மகிழ்வது போல் உன் கடவுள் உன்னில் மகிழ்வார். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 62, இறை வசனங்கள் 1 முதல் 5 வரை. சியோனின் வெற்றி வைகரை ஒளியெனவும் அதன் மீட்பு சுடர் விளக்கெனவும் வெளிப்படும் வரை அதனை முன்னிட்டு மௌனமாயிரேன். எருசலேம் பொருட்டு செயலற்று அமைதியாயிரேன். பிற இனத்தார் உன் வெற்றியை காண்பர், மன்னர் யாவரும் உன் மேன்மையை பார்ப்பர். ஆண்டவர் தம் நாவினால் சூட்டும் புதியதொரு பெயரால் நீ அழைக்கப்படுவாய். ஆண்டவரின் கையில் நீ அழகிய மணிமுடியாக திகழ்வாய். உன் கடவுளின் கரத்தில் அரச மகுடமாய் விளங்குவாய். கைவிடப்பட்டவள் என்று இனி நீ பெயர் பெற மாட்டாய். பாழ்பட்டது என இனி உன் நாடு அழைக்கப்படாது. நீ எப்சிபா என்று அழைக்கப்படுவாய். உன் நாடு பெயுலா என்று பெயர் பெறும். ஏனெனில் ஆண்டவர் உன்னை விரும்புகின்றார். உன் நாடு மனவாழ்வு பெறும். இளைஞன் கன்னி பெண்ணை மணப்பது போல உன்னை எழுப்பியவர் உன்னை மணந்து கொள்வார். மணமகன் மணப்பெண்ணில் மகிழ்வது போல் உன் கடவுள் உன்னில் மகிழ்வார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இன்றைய பதிலுரை பாடலாக திருப்பாடல் 96 பாடி தியானிப்போம். மகிழ்ந்து போற்றுங்கள், என்றென்றும் அவர் பெயரை பாடுங்கள். ஆண்டவரை அக மகிழ்ந்து போற்றுங்கள், என்றென்றும் அவர் பெயரை பாடுங்கள். நாம் போற்றவும் புகழவும் தகுதியானது. நாம் போற்றவும் புகழவும் தகுதியானவர். ஆண்டவரையாக மகிழ்ந்து போற்றுங்கள், என்றென்றும் அவர் பெயரை பாடுங்கள். அவர் மாட்சியுள்ள திருநாமத்தை போற்றுங்கள், அவர் மகிமையுள்ள ஆலயத்தில் போற்றுங்கள். என்றென்றும் எல்லோருக்கும் மேலாக வாழ்த்துங்கள் ஆண்டவரே போற்றுங்கள். என்றென்றும் எல்லோருக்கும் மேலாக வாழ்த்துங்கள்
ஆண்டவரை போற்றுங்கள் தினம் அவர் அரசின் அரியணைமை ஆண்டவரை போற்றுங்கள் படைப்பு அனைத்தும் படைத்த தேவன் புகழை பாடுங்கள் மகிமை வாழ்ந்து கொண்ட தேவன் புகழை பாடுங்கள் படைப்பு அனைத்தும் படைத்த தேவன் புகழை பாடுங்கள் மகிமை மாண்பு கொண்ட தேவன் புகழை பாடுங்கள் ஆண்டவரை அது மகிழ்ந்து போற்றுங்கள் என்றென்றும் அவர் பெயரை பாடுங்கள் வானம் காற்றும் மழையும் உம்மை வாழ்த்தட்டும் ஆறுகளே குன்றுகளே போற்றட்டும் ஆண்டவரின் எல்லாவித படைப்புகளே வாழ்த்துங்கள் ஆண்டவரை போற்றுங்கள் ஆண்டவரின் எல்லாவித படைப்புகளே வாழ்த்துங்கள் ஆண்டவரை போற்றுங்கள் தினம் அவர் அரசின் அரியணைமை ஆண்டவரை போற்றுங்கள் படைப்பு அனைத்தும் படைத்த தேவன் புகழை பாடுங்கள் மகிமை வாழ்ந்து கொண்ட தேவன் புகழை பாடுங்கள் படைப்பு அனைத்தும் படைத்த தேவன் புகழை பாடுங்கள் மகிமை மாண்பு கொண்ட தேவன் புகழை பாடுங்கள் ஆண்டவரை அகமகிழ்ந்து போற்றுங்கள் என்றென்றும் அவர் பெயரை பாடுங்கள் ஆண்டவரை அகமகிழ்ந்து போற்றுங்கள் என்றென்றும் அவர் பெயரை பாடுங்கள் நாம் போற்றவும் புகழவும் நாம் போற்றவும் புகழவும் தகுதியானவர் ஆண்டவரை அகமகிழ்ந்து போற்றுங்கள் என்றென்றும் அவர் பெயரை பாடுங்கள் திருத்தூவர் பவல் கொரியந்திரத்துக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 12 திருவசனங்கள் 4-11 முடிய சகோதர சகோதரிகளே அருள் கொடைகள் பல வகை உண்டு ஆனால் தூய ஆவியார் ஒருவரே திருத்தொண்டுகளும் பல வகை உண்டு ஆனால் ஆண்டவர் ஒருவரே செயல்பாடுகள் பல வகை உண்டு ஆனால் கடவுள் ஒருவரே அவரே எல்லாரிடமும் எல்லாவற்றையும் செயல்படுத்துபவர் பொது நன்மைக்காகவே தூய ஆவியாரின் செயல்பாடுகள் ஒவ்வொருவரிலும் வெளிப்படுகின்றது தூய ஆவியார் ஒருவருக்கு ஞானம் நிறைந்த செல்வளத்தை அருளுகின்றார் இன்னொருவருக்கோ அதே ஆவியார் அறிவு சேர்ந்த சொல் வளத்தை அளிக்கிறார் அதே ஆவியார் வேறொருவருக்கு நம்பிக்கை அருளுகின்றார் அந்த ஒரே ஆவியார் மற்றவருக்கு பிணி தீர்க்கும் அருள் கொடையையும் அளிக்கின்றார் தூய ஆவியார் ஒவ்வொருவருக்கு வல்ல செயல் செய்யும் ஆற்றலையும் இன்னொருவருக்கு இறைவாக்கு உரைக்கும் ஆற்றலையும் வேறொருவருக்கு ஆவிக்குரிய பகுத்தறிவையும் ஆற்றலையும் மற்றவருக்கு பல்வகை பரவச பேச்சு பேசும் ஆற்றலையும் பிரிதவருக்கு அப்பேச்சை விளக்கும் ஆற்றலையும் அளிக்கின்றார் அந்த ஒரே ஆவியாரே இவற்றையெல்லாம் செயல்படுத்துகிறார்
அவரே தம் விருப்பம் போல் ஒவ்வொருவருக்கும் இவற்றை பகிர்ந்து அளிக்கின்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி. அனைவரும் எழுந்து நிற்கவும். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வாட்சியை நீங்கள் அடையும் பொருட்டே நாங்கள் அறிவித்த நற்செய்தியின் வழியாக அவர் உங்களை ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூயனர் செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. அதிகாரம் 2 இறைவசனங்கள் 1-12 முடிய. கலிலேயாவில் உள்ள கானாவில் திருமணம் ஒன்று நடைபெற்றது. இயேசுவின் தாயும் அங்கு இருந்தார். இயேசுவும் அவருடைய சீடரும் அத்திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தனர். திருமண விழாவில் திராட்சை ரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி, திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்றார். இயேசு அவரிடம், அம்மா, அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும்? எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்றார். இயேசுவின் தாய் பணியாளரிடம், அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்றார். யூதரின் தூய்மை சடங்குகளுக்கு தேவையான 6 கல் தொட்டிகள் அங்கே இருந்தன. அவை ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளும். இயேசு அவர்களிடம், இத்தொட்டிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று கூறினார். அவர்கள் அவற்றை விளிம்பு வரை நிரப்பினார்கள். பின்பு அவர், இப்போது மொண்டு பந்தி மேற்பார்வையாளரிடம் கொண்டு போங்கள் என்று அவர்களிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறே செய்தார்கள். பந்தி மேற்பார்வையாளர் திராட்சை ரசமாய் மாறியிருந்த தண்ணீரை சுவைத்தார். அந்த ரசம் எங்கிருந்து வந்தது என்று அவருக்கு தெரியவில்லை. தண்ணீர் மொண்டு வந்த பணியாளருக்கே தெரிந்திருந்தது. ஆனால் பந்தி மேற்பார்வையாளர் மணமகனை கூப்பிட்டு, எல்லாரும் நல்ல திராட்சை ரசத்தை முதலில் பரிமாறுவர். யாவரும் விருப்பம் போல குடித்த பின்தான் தரம் குறைந்த திராட்சை ரசத்தை பரிமாறுவர். நீர் நல்ல ரசத்தை இதுவரை பரிமாறாமல் ஏன் வைத்திருந்தீர் என்று கேட்டார். இதுவே இயேசு செய்த முதல் அரும் அடையாளம். இது கலிலேயாவில் உள்ள கானாவில் நிகழ்ந்தது. இதன் வழியாக அவர் தம் ஆட்சியை வெளிப்படுத்தினார். அவருடைய சீடரும் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். இதன் பிறகு அவரும் அவர் தாயும் சகோதரர்களும் அவருடைய சீடரும் கப்பர்நகும் சென்று அங்கு சில நாட்கள் தங்கியிருந்தனர். ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டின் பொது காலம் 2 ஞாயிறை கொண்டாடுகிறோம். இந்த நாளிலே கானா ஊரில் நடந்த முதல் புதுமையை இன்று நாம் நற்செய்தியாக நாம் வாசிக்க கேட்டோம். திரு அவையின் பார்வையிலே இது ஒரு திருக்காட்சி விழாவாகவே கணிக்கப்படுகிறது. 3 விழாக்களையுமே திருக்காட்சி விழாவாகத்தான் திரு அவை பார்க்கிறது. எதுவெல்லாம்? திருக்காட்சி திருவிழாவையும், திருமுழுக்கு பெருவிழாவையும், இந்த தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றி இந்த நிகழ்வு ஆக 3 வாரங்களாக திரு அவை திருக்காட்சி விழாவை கொண்டாடுகிறது.
காலங்கள் வித்தியாசப்படலாம். ஆனால் இந்த நிகழ்வுகள் அனைத்தும் இயேசு தனது மாட்சியை வெளிப்படுத்துவதாகவே இருக்கின்றது. அந்த திருக்காட்சி பெருவிழாவிலே மூன்று ஞானிகள் ஒரு குழந்தையின் முன், பச்சிளம் குழந்தையின் முன் தெண்டனிட்டு வணங்கி அந்த குழந்தை சாதாரண குழந்தை அல்ல, இறை மகன் என்று அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். கடந்த ஞாயிற்றுக்கிழமை திருமுழுக்கின் போது வானம் திறந்தது, தந்தையினுடைய குரல் ஒலித்தது, இவரே என் அன்பார்ந்த மகன், இவரிடம் நான் பூரிப்படைகிறேன் என்கின்ற குரலொலி வழியாக இயேசு மாற்றிப்படுத்தப்பட்டார். இன்றைய நாளிலே இந்த தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றுவதன் வழியாக இயேசு தனது மாட்சியை வெளிப்படுத்துகிறார். இந்த புதுமையெல்லாம் நடந்த பிறகு யோவான் நற்செய்தியாளர் சொல்லுகிறார், இது கானாவில் நிகழ்ந்தது, இதன் வழியாக அவர் தம் மாட்சியை வெளிப்படுத்தினார். ஆக இந்த மூன்று நிகழ்வுகளுமே இயேசுவினுடைய மாட்சி வெளிப்படுத்தப்படுகிறது. ஆகவே மூன்று விழாக்களும் திரு அவையின் பார்வையிலே திருக்காட்சி பெருவிழாவாகவே கொண்டாடப்படுகின்றது. இந்த நற்செய்தி பகுதியினுடைய தொடக்கம் இரண்டாம் அதிகாரம், யோவான் நற்செய்தி இரண்டாம் அதிகாரம் தொடங்குகிற இந்த பகுதியிலே மூன்றாம் நாள் என்று யோவான் நற்செய்தியாளர் குறிப்பிடுவார். மூன்றாம் நாள் கலிலேயாவில் உள்ள கானாவில் திருமணம் ஒன்று நிகழ்ந்தது. இந்த மூன்றாம் நாள் என்று சொல்லுகிற பொழுதே யோவான் நற்செய்தியாளர் மிக நெருக்கமாக, மிக உறுதியாக இயேசுவினுடைய மாட்சியை பற்றி சொல்லுகிறேன் என்பதை குறிப்பிட்டு விடுகிறார். ஏனென்றால் மூன்றாம் நாள் என்று சொல்லுகிற பொழுதே அந்த தொடக்க கிறிஸ்தவர்களுக்கு நன்றாக தெரியும், மூன்றாம் நாள் என்ன நிகழ்ந்தது? இயேசு உயிர்த்தெழுந்தார், நான் பாடுபட்டு மரித்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழுவேன் என்று சொல்லுகிற பொழுது அந்த மூன்றாம் நாள் என்கின்ற சொல்லாடலே இயேசுவினுடைய மாட்சியை, இயேசுவினுடைய உயிர்ப்பை வெளிப்படுத்துவதாக இருக்கின்றது. இந்த பகுதியில் இருக்கிற பல விஷயங்கள் அடையாளங்களாக சொல்லப்படுகின்றன. மிகச் சிறப்பாக நாம் அன்னை மரியாள் முன்னிலை எடுத்து ரசம் தீர்ந்து விட்டது என்று சொல்லுகிறார். இயேசு மறுக்கிற பொழுதும் கூட அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்று அவர் சொல்லுகிறார். இந்த பகுதி ஏதோ அன்னை மரியாளாகவே சொல்லிவிட்ட செய்தியாக மட்டுமல்லாமல் இதோடு தொடர்புடைய பழைய ஏற்பாட்டு நிகழ்வையும் நாம் உற்று நோக்குவது மிகவும் பொருத்தமானதாக இருக்கும். தொடக்க நூல் 41 அதிகாரத்திலே பார்க்கிறோம், அங்கு யோசேப்பு எகிப்து நாட்டிலே சிறைச்சாலையில் இருக்கிறார். அப்பொழுது சிறைச்சாலையில் இருக்கிற பொழுது அந்த பாரவோன் மன்னன் ஒரு கனவு காண்கிறான். அந்த கனவுக்கு விளக்கம் கொடுப்பதற்காக யோசேப்பு செல்கிறார். 7 ஆண்டுகளுக்கு வளமை இருக்கும், அடுத்த தொடர்ந்து வருகிற 7 ஆண்டுகளுக்கு அங்கு பஞ்சம் இருக்கும் என்று அந்த கனவுக்கு விளக்கம் சொல்லுகிறார் யோசேப்பு. ஆகவே பாரவோன் மன்னன் தன்னுடைய பணிப்பொறுப்புகளை எல்லாம் யோசேப்பிடம் ஒப்படைக்கிறார். அது தொடக்க நூல் 41:55 பார்க்கிறோம், மக்கள் எல்லாரும் உணவுக்காக பாரவோன் மன்னனிடம் ஓலமிடுகின்றனர். அப்பொழுது அந்த பாரவோன் மன்னன் சொல்லுவார், யோசேப்பிடம் செல்லுங்கள், அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள், அப்பொழுது உங்கள் பஞ்சம் தீரும் என்று சொல்லுகிறார். அதே சொல்லாடலை அன்னை மரியாள் இங்கு பயன்படுத்துகிறார், இயேசுவிடம் செல்லுங்கள், அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள். அன்பிற்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் பஞ்சம் ஏற்படலாம், நம்முடைய வாழ்க்கையிலும் இல்லாமை ஏற்படலாம், நம்முடைய வாழ்க்கையிலும் பற்றாக்குறை ஏற்படலாம். ஆனால் இயேசுவிடம் செல்கிற பொழுது அங்கு வாழ்வு கிடைக்கும், அங்கு நிறைவு கிடைக்கும் என்பதை அன்னை மரியாள் நமக்கு சுட்டி காட்டுகின்றார். ஆகவே தண்ணீர் திராட்சை ரசமாக மாறுகிறது. தண்ணீர் என்று சொல்லுகிற பொழுது அறிவியலிலே நாம் படித்திருப்போம், தண்ணீரினுடைய இயல்புகள் என்ன, தண்ணீரை பற்றிய இயல்பு என்ன? தண்ணீரை பற்றிய இயல்பு, அது நிறமற்றது, சுவையற்றது, வடிவற்றது. இது மூன்று தான் தண்ணீரினுடைய இயல்பு. The nature of water, tasteless, formless, and colorless. இது மூணு ஏதாவது இருந்துச்சுன்னா அது ஒரு பியூர் வாட்டர் கிடையாதுன்னு அர்த்தம். அந்த தண்ணீருக்கு ஏதாவது ஒரு வடிவு வேணும்னா அது என்ன கொள்கலத்தில் இருக்கிறதோ அந்த வடிவத்தை தண்ணீர் பெற்றுக்கொள்ளும். என்ன கலர் இடுகிறோமோ அந்த கலரை பெற்றுக்கொள்ளும். ஆனால் தண்ணீரே அது வடிவற்றது, சுவையற்றது, நிறமற்றது. ஆனால் திராட்சை ரசம் என்பது சுவையானது, மிகவும் சுவையானது, உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது, பொலிவை கொடுக்கக்கூடியது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் நிறமற்று, மனமற்று, சுவையற்று, வடிவற்று இருக்கிற பொழுது அதன் இயேசுவின் கரங்களால் தொடுகப்படுகிற பொழுது அது சுவைமிக்கதாக, வாழ்வு மிக்கதாக, மிகவும் சாரம் உள்ளதாக மாறுவதை நாம் உணர முடிகிறது. அன்பிற்குரியவர்களே, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே, அன்றாட வாழ்க்கையிலே உறவு சார்ந்த பிரச்சனைகளால்
நம்மிடத்திலே வாழ்வு மங்கி போயிருக்கலாம். பொருளாதார பிரச்சனைகளினால் நம்முடைய வாழ்வு மங்கி போயிருக்கலாம். நம்முடைய பாவ பிரச்சனைகளால் நம்முடைய வாழ்வு மங்கி போயிருக்கலாம். ரசம் தீர்ந்து விட்டது என்பது தெரியாமலே நாம் அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் அந்த நேரங்களிலெல்லாம் அன்னை மரியாள் நம்மை நோக்கி சொல்லுகிறார், என் இயேசுவிடம் செல்லுங்கள், என் மகனிடம் செல்லுங்கள், அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள், உங்களுடைய வாழ்வு மாறுபடும் என்பதைத்தான். அவ்வாறு மாறுபடுவது சாதாரண விஷயத்தில் அல்ல, அவருடைய மாற்றியிலே நமக்கு பங்காளிகளாக மாற்றுகிறார். அந்த மாற்றியை வெளிப்படுத்துவதற்கான காரணம் அவருடைய மாற்றியிலே நாம் எல்லாம் பங்கு கொள்ள வேண்டும் என்பதற்கு. அதனால்தான் இன்றைக்கு நற்செய்திக்கு முன் வாழ்த்தொழியிலே பார்க்கின்றோம், இயேசு கிறிஸ்துவின் மாற்றியை நீங்கள் அடையும் பொருட்டே அவர் தன்னுடைய மாற்றியை வெளிப்படுத்துகிறார், அந்த மாற்றியிலே நாம் எல்லாம் பங்காளிகளாக மாற வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறார். அதுதான் நற்செய்தி. இன்றைய திருப்பள்ளியிலும் கூட குருவானவர் அருள் பணியாளர் அந்த திராட்சை ரசத்திலே ஒரு சொட்டு தண்ணீரை கலப்பார். என்ன அர்த்தம்? அதை கலக்கிற பொழுது அவர் சொல்லுகின்ற ஜெபம், கிறிஸ்து நம் மனித இயல்பில் பங்கு கொண்டார். கிறிஸ்து இறைமகன், மாட்சிக்குரியவர், நம் மனித இயல்பிலே பங்கு கொண்டார். இந்த அப்ப இந்த ரச தண்ணீர் மறைபொருள் வழியாக நாமும் அவரது இற இயல்பில் பங்கு கொள்வோமாக, நாமும் அவரது மாற்றியில் பங்கு கொள்வோமாக என்பதுதான் அந்த நிகழ்வினுடைய அர்த்தமாக இருக்கிறது. அன்பிற்குரியவர்களை, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் இறை வார்த்தையின் வழியாக கிறிஸ்துவின் மாற்றியில் நாம் பங்கு பெற அழைக்கப்படுகின்றோம். அந்த மாற்றியில் பங்கு பெறுவதை இந்த நற்கருணை விருந்திலே நாம் அனுபவித்து உணர்கிறோம். நம்மை மீண்டுமாக இறை மக்களாக உயர்த்தக்கூடிய அந்த ஒப்பற்ற பணியை இயேசு தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார். ஆகவே இந்த இறை மாற்றியை உணர்ந்தவர்களாய், அறிந்து கொண்டவர்களாய், மாற்றிக்குரிய வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான ஆசீர்வாதங்களை குடும்பமாகவும் தனிப்பட்ட விதத்திலும் இறைவனிடத்தில் கேட்டு ஜபிப்போம். ஆமேன். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகிறேன், விண்ணகமும் வண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் நின்று கடவுளாக, ஒளி நின்று ஒளியாக, உண்மை கடவுள் என்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியாவிடம் உடல் எடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக பொந்தியு பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறை நூல்களின்படி மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் உள்ள தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவீராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமேன். கரங்களை குவித்து கண்களை மூடி நம்முடைய தேவைகளை ஆண்டவருடைய திருப்பிரசனத்தில் ஒப்புக் கொடுப்போம். தாயாகிய திரு அவைக்காகவும் தாய் திருநாட்டிற்காகவும் நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் குடும்ப தேவைகளுக்காகவும் மன்றாடுவோம். தாயும் தந்தையுமான இறைவா, எங்களிடம் இறை இவனர்வை தூண்டி எழுப்புகிறவர் நேரே, நம்பிக்கையோடும் பாசத்தோடும் உரிமையோடும் நாங்கள் கேட்டிருக்கிற மன்றாட்டுக்களை எல்லாம் நம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக பெற்று தருமாறு உமை மன்றாடுகிறோம். ஆமென். உனக்கென நான் தரும் காணிக்கையே, உறவுடன் நீர் பாயின் நிறைவா,
உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் நீர்ப்பாயின் நிறைவா பலியினை நான் தருகின்றேன் பலியினை நான் தருகின்றேன் உன் பாதமலர் பணிந்து மகிழ்கின்றேன் உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாயின் நிறைவா உழைப்பின் கனிது உனக்காக உன்னருள் கொடைகளின் பலனாக உழைப்பின் கனிது உனக்காக உன்னருள் கொடைகளின் பலனாக படைத்தவன் கரங்களில் மகிழ்வாக உன் படைப்பினில் சிறந்ததை தருகின்றேன் உன் படைப்பினில் சிறந்ததை தருகின்றேன் உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாயின் நிறைவா உடல் பொருளாவி உனக்காக உன் பணி புரிதலின் நிறைவாக உடல் பொருளாவி உனக்காக உன் பணி புரிதலின் நிறைவாக மடிந்திடும் மனிதத்தின் விளக்காக நான் மகிழ்வுடன் என்னை தருகின்றேன் நான் மகிழ்வுடன் என்னை தருகின்றேன் சகோதர சகோதரிகளே என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமுள்ள தந்தையாக இறைவனை கேட்டதாக முடி மன்றாடுங்கள் ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாற்றிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியினை ஏற்றுக்கொள்வாராக இறைவா எப்பொழுதெல்லாம் பலியின் நினைவு கொண்டாடப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் எங்கள் மீட்பின் செயல் நிறைவேற்றப்படுகின்றது எனவே நாங்கள் இம்மறிவுகளில் தகுதியோடு பங்கேற்க எங்களுக்கு அருள் புரிவீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஆன்மாவோடும் இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரிடம் எழுப்பிவுள்ள இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் ஆண்டவரே தூயவரான தந்தையே என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும் தவறு இழைத்த எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னிமரியாரிடமிருந்து பிறக்க திருவுளமானார் சிலுவையில் பாடுபட்டு முடிவில்லா சாவிலிருந்து எங்களை விடுவித்தார் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வை எங்களுக்கு அருளினார் ஆகவே வான தூதர்
முதன்மைவான தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் ஆட்சி புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர் இன்னகமும் உன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசானா உன்னதங்களிலே ஓசானா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசானா உன்னதங்களிலே ஓசானாண்டவர்களே திருப்பள்ளியினுடைய உன்னதமான நேரம் இது. இந்த வேளையிலே திருவாளர் ஸ்டீஃபன், திருவாளர் ஆரோக்கியராஜ், திருவாளர் ராபின்சன் இவர்களுடைய உடல் சுகத்திற்காக ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். சிறப்பான முறையிலே இறைவன் இவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஒற்று. ஆகவே முடியாவையை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தும் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மறுவனவாக. அவர் பாடுபட உலம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் உங்களுக்காக கையளிக்கப்படும் என்னுடைய இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதய நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொரு ஆண்டவரே வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம் உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம் இறைவா நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து
வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை நமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுனைந்து ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் மரத்திலும் பங்குள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என மைத்தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தரலும் எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் நீதிநாதன் ஆண்டகை எல்லா திருநிலையினர் அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தரலும். உயிர் தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றரலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயாரான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலராகிய புனித அந்தோணியார் மற்றும் இவ்வுலகில் முகுந்தவர்களாய் இருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் இளைவாழ்வு பெற்று இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகிறோம். ஈவர் வழியாக இவரோடு இவரே எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் வல்லிப்பே எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் நமக்குரியதே. இறைமகனே, நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை அனைவரும் பக்தியோடு சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் துயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு ரமண்டாடுகிறோம். இறக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் என்ற நலமாய் இருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமிப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவ அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்திறேன். என் பாவங்களை பாராமல் திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதி மற்றும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைமகனேசு, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர், செம்மரின் விருந்து கழிக்க பெற்றோர் பெறுவெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். உயிர்த்தரும் உணவீரைவா என் உயிருக்குள் உயிராய்வாவா, அருள் தரும் ஊற்றேவா நல்லாற்றலாய் என்னுள்ளம் வாவா. வாவா இறைவா வாழ்வின் உறவாய் என்னுள்ள
நன்றி கோரி மன்றாடுவோமாக. இறைவா அன்பின் ஆவி எங்கள் மீது பொழிந்தருளும். இவர் ஒரே விண்ணகவனவால் நிறைவு பெற்ற நாங்கள் ஒரே பரிவிறக்கத்தால் ஒருமணப்பட்டிருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. கல்யாணமா கல்யாணம் கனவு ஒரு கல்யாணம் கண்டிப்பாக வரணும் நீங்க. கல்யாணமா கல்யாணம் கனவு ஒரு கல்யாணம் கண்டிப்பாக வரணும் நீங்க. தாரத்தப்பட்ட முழுங்க தமிழ் மேல முழுங்க. தாரத்தப்பட்ட முழுங்க தமிழ் மேல முழுங்க. கண்டிப்பாக வரணும் நீங்க. கண்டிப்பாக வரணும் நீங்க.
கல்யாணமா கல்யாணம் காண ஒரு கல்யாணம் கண்டிப்பாக வரணும் நீங்க கண்டிப்பாக வரணும் நீங்க மாப்புல வந்தாரா மனு கோலம் கொண்டாரா மாப்புல தோழருமே வந்தாரா மனு பொண்ணு வந்தாளா வெட்கத்தோட நின்னாளா தோழிங்க கூட்டமெல்லாம் வந்தாரா மரியா வந்தாரா மன பொண்ண பார்த்தாரா திருமண வாழ்த்துக்களை சொன்னாரா மரியா வந்தாரா மன பொண்ண பார்த்தாரா திருமண வாழ்த்துக்களை சொன்னாரா குந்த கூட இடமுள்ள கூட்டம் கூடி வந்ததா குந்த கூட இடமுள்ள கூட்டம் கூடி வந்ததா கூட்டத்தோட இயேசுவும் வந்தாரா கல்யாணமா கல்யாணம் கனா ஒரு கல்யாணம் கண்டிப்பாக வரணும் நீங்க கண்டிப்பாக வரணும் நீங்க விருந்துண்ண வச்சாரா விதவிதமா வச்சாரா ரசமே பத்தலன்னு பரிதவிச்சாரா மரியா பார்த்தாரா மகனிடமே சொன்னாரா புதுமை செய்ய சொல்லி பரிந்துரைச்சாரா கல்சாடி கண்டாரா தண்ணீர நிறைச்சாரா கனிவுடன் பரிமாற சொன்னாரா கல்சாடி கண்டாரா தண்ணீர நிறைச்சாரா கனிவுடன் பரிமாற சொன்னாரா ரசத்தை குடிச்ச மக்கள் கூட்டம் கோபம் கொண்டு எழுந்ததா ரசத்தை குடிச்ச மக்கள் கூட்டம் கோபம் கொண்டு எழுந்ததா ஆரம்பத்திலேயே தரலன்னு கோபப்பட்டாரா கல்யாணமா கல்யாணம் கன ஊரு கல்யாணம் கண்டிப்பாக வரணும் நீங்க கண்டிப்பாக வரணும் நீங்க தாரத்தப்பட்ட முழங்க தமிழ் மேல முழங்க தாரத்தப்பட்ட முழங்க தமிழ் மேல முழங்க கண்டிப்பாக வரணும் நீங்க கண்டிப்பாக வரணும் நீங்க கண்டிப்பாக வரணும் நீங்க புதுமைகளின் அரசையான எங்கள் அன்னை மரியாளை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் திருக்குடும்பங்களின் பாதுகாவலரான புனித சோசியப்பரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் எங்கள் திருத்தலத்தின் பாதுகாவலரான கடற்கரை புனித அந்தோணியாரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென்.